Welcome to Mayura Creations. Friends, இன்னைக்கு நம்ம டாலியா பூக்கள்ல ஒரு காம்போ பார்க்கலாம். டாலியா இந்த வாட்டி தான் வந்துச்சு. சரி, அதுல ஒரு காம்போ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு தான் அந்த காம்போ ரெடி பண்ணேன். இதுல 10 செட் தான் நமக்கிட்ட அவேலபிள் இருக்கு. இதுல என்னென்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து லைட் பிங்க் கலர் டாலியா. அழகா இருக்குல, ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து நம்ம தரையில வச்சோம். இது பாட்ல வந்து கொஞ்சம் சின்னதா தெரியுது. நான் தரையில் வச்சோம்னா நல்லாவே பெருசாக போகுது. பெருசு சின்னதும் கலந்தது இந்த வெரைட்டி. இப்போ நான் காட்டுற எல்லா வெரைட்டியுமே. அப்புறம் வந்து ரெட்டு, ரொம்ப அட்டகாசமான ஒரு ரெட் கலரு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் வந்து எல்லோ, எல்லோ ஒரு கலரு, நல்ல எல்லோ, அருமையான எல்லோ, அடுக்கு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மாதிரி வயலட்டு ஒரு மாதிரி கலரு. இது நாளும் வந்து இந்த வாட்டி காம்போவில், நம்ம டாலியா காம்போவில் கொடுக்குறோம். இது டாலியா வந்து வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ரோஜாவை விடவே இது ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு தடவை நீங்கள் வாங்கி வச்சு விட்டுட்டிங்கன்னா பெருசாக பூச்சி தாக்குதல்லாம் எதுவும் வர்றதில்லை. தண்ணி மட்டும் ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. பாட்லேயோ பேக்லேயோ, அதாவது நம்ம வெளியே தண்ணி அவுட்லெட் போகிற மாதிரி, நல்லா நம்ம ஊற்றுற தண்ணி வெளியே போயிடுற மாதிரி இருந்தால் போதும். ஏன்னா இது கிழங்கு, அடியில் கிழங்கு இருக்குது, அதனால் வந்து அந்த கிழங்கு அழுகிடும். அதனால் தண்ணி மட்டும் நல்லா வெளியே போகிற மாதிரி இடமா இருந்து வச்சிட்டோம்னா போதும். இது வந்து இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நல்ல வெயில்லையே வைக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் வெயில் காலத்துலலாம் ஒரு பாதி வெயில் பாதி நிழல் அந்த மாதிரி இருக்க இடமா பார்த்து செமிஷேடில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வளரும். 2-3 வருஷம் ஆன டாலியாலாம் கூட இருக்குது, ரொம்ப நல்லா அழகாக வளர்ந்துட்டுருக்கும். அதோட கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா உருளைக்கிழங்காட்ட கிழங்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அழகாக நீங்கள் அந்த கிழங்கு எடுத்து எடுத்து மல்டிப்பிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய கிழங்கு ஃபார்ம் ஆகும். இது இந்த 4 கூட சேர்த்து ரோஸ்மெரி. இந்த ரோஸ்மெரி வந்து நல்ல வாசனையாக இருக்கும், கொசு வராது. நிறைய இந்த ரோஸ்மெரி வச்சுருந்தோம் அப்படின்னா இது தண்ணியில் போட்டு கொதிக்கி விட்டுட்டு தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து பொடி பண்ணி நிறையா சூப்பிலலாம் சேர்க்குறாங்க. நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடியது இந்த ரோஸ்மெரி. நல்லா தொட்டாலே வாசனை பயங்கரமாக இருக்கும். இதுவும் இதே மாதிரி தான், டாலியா வளர்க்குற மாதிரி தான். இப்போ இருக்க கிளைமேட்டில் நம்ம வெயிலையே வச்சு வளர்க்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம கிளைமேட்டாக மாறும்போது நம்ம வந்து கொஞ்சம் செமிஷேடில் வச்சுக்கணும். மற்றபடி வந்து ரொம்ப நல்லா வரும். வாரம் ஒரு கைப்பிடி உரம் கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப நல்லா வரக்கூடியது இந்த எல்லா வெரைட்டியுமே. இந்த டாலியா கம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் மேலே டாப்பிக்கில் வந்து இதனுடைய விலை விவரம் தெரிவிச்சிருக்கேன். அப்புறம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.